அகத்திய மகான் இந்த வீடியோவில் தேரப்பா தெரு தெருவே புலம்புவார்கள், தெய்வநிலை ஒருவருமே காணார் காணார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றின ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். தாய் மூலம் என் செயல் யாரெங்கும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் செயலையா, உங்கள் செயலையா. அகத்திய மகானே சத்திய பராபரமே இறைவா இறைவா இறைவா. வணக்கம், இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் நல்லபடியாக நாங்கள் இப்போது வீடியோ கால் மூலமாக, வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா எல்லாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்குரிய நம்பர் இங்கே போட்டிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பர் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசியோக பயிற்சியில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ கால் மூலயமாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த வீடியோ காலுக்கு ஒரு சில கட்டணம் இருக்குது, ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கேட்டுக்கலாம். ஜோதிட கேள்விகளுக்கும் நீங்கள் எப்போனாலும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். அதுவும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜோதிட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். 3 கேள்விக்கு ஒரு சில கட்டணம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கட்டணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 3 கேள்வியை நீங்கள் வீடியோ கால் மூலமாக நல்லபடியாக கேட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீடையும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலயமாக காட்டிட்டு ஆன்லைன் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலயமா உங்கள் வீடை காட்டி நல்லபடியாக வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுடணும். அப்பாயின்மெண்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் மட்டும்தான் வீடியோ காலில், வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். உலகத்திலேயே வாசியோகத்துக்கு மூலமானது ஒவ்வொரு மனிதனுடைய வாசி மந்திரம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் நாங்கள் மட்டும்தான். அதே மாதிரி உலகத்திலேயே எல்லா மனுஷனுக்கும் வாசி மந்திரம்தான் ஆதி மூலம் அப்படின்னு அவங்களுடைய மூச்சு காத்துக்கு மந்திரம் கொடுக்கறதும் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் மட்டும்தான். உலகத்திலேயே வாசியோக பயிற்சியில் இத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு உண்மையான நிலைகளை எடுத்து சொன்னதும் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம் முழுக்க முழுக்க அகத்திய மகான் மூலயமாக நடக்கப்படுறது தான் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம். இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. அகத்திய மகான் இந்த செய்யுள் எழுதுகிற அந்த காலத்திலேயே தெரு தெருவாக நிறைய ஆன்மீக சொற்பொழிவு இருந்திருக்கு அப்படின்றது இந்த பாடலுடைய வரியிலிருந்தே நமக்கு தெரியுது. அந்த காலத்திலேயே நிறைய பேர் தெரு தெருவாக புலம்பியிருக்காங்க. வாசி தான் இறைவன் தெரியாமல், தெய்வம் எதுன்னு தெரியாமல் தெரு தெருவாக தெய்வத்துடைய கதைகளை சொல்லியிருக்காங்க. ராமாயணத்தை படிச்சிருக்காங்க, மகாபாரதத்தை பற்றின கதையை சொல்லியிருக்காங்க. இந்த எல்லா கதையுமே தெரு தெருவாக நாடகங்கள் போடப்பட்டு நிறைய பேருக்கு சொல்லியிருக்காங்களே தவிர யாருமே தனக்குள்ளே ஓடக்கூடிய வாசிதான் கடவுள் அப்படின்னு யாருமே சொல்லலை. அதைத்தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, தேரப்பா தெரு தெருவே புலம்புவார்கள், தெய்வநிலை ஒருவருமே காணார் காணார் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. தெரு தெருவே அந்த காலத்திலேயே புலம்பியிருக்காங்க. இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு கோயில்லையும் ஆன்மீக சொற்பொழிவு நடக்குது. அந்த ஆன்மீக சொற்பொழிவில் யாருமே வாசிதான் கடவுள் அப்படின்னு யாருமே சொல்கிறதில்ல. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஓடக்கூடிய அந்த மூச்சு காற்று தான் கடவுள்னு இன்றைக்கி நடக்கக்கூடிய எந்த ஒரு கோவிலில் நடக்கக்கூடிய எந்த ஒரு ஆன்மீக சொற்பொழிவுலையும் அதை சொல்கிறது இல்லை. சிவபெருமான் இந்த மாதிரி அவதாரம் எடுத்தார், அதுக்கப்புறம் விஷ்ணு பகவான் இந்த மாதிரி அவதாரம் எடுத்தார், சிவபெருமான் சிவராத்திரிக்கு இப்படி வந்தார் அப்படி வந்தாருன்னு நிறைய கதைகளை தான் சொல்கிறாங்களே தவிர யாருமே தனக்குள்ளே ஓடக்கூடிய சிவனான அந்த மூச்சு காற்று தான்
சிவம், அந்த வாசி தான் சிவம் அப்படின்னு யாருமே சொல்கிறதில்ல. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலத்திலேயே இப்படி இருந்தால் அந்த காலத்தில் இதை விட பின்தங்கின காலம், எந்த ஒரு டெக்னாலஜியும் இல்லாத காலம், யாருமே படிப்பறிவு இல்லாத காலம், அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ அகத்திய மகான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வரியை சொல்லியிருக்காரு. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்குள்ளே ஓடக்கூடிய வாசி தான் கடவுள், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை யாருமே தெரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின் தான் இந்த வரியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. தெய்வநிலை ஒருவருமே காணார் காணார் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அகத்திய மகான் சொல்லக்கூடிய தேரப்பா தெரு தெருவே புலம்பு வார்கள் தெய்வநிலை ஒருவருமே காணார் காணார். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக, லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.